அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியும் இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நம்ம வீட்டில் சித்த மருத்துவ மருந்து பெட்டகம், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஒரு தலைவலினா ஒரு மாத்திரை சாப்பிட்றது, வயிற்று வலினா ஒரு மாத்திரை சாப்பிட்றது, டயரி ஆகுதுன்னா ஒரு மெடிசன் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி மூலிகை, நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை, நம்மளுடைய சில மருந்துகள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன மூலிகைகள் நம்ம வீட்டில் வச்சுருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் தீர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு வயிற்று வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டாலரேட் பண்ண முடியாமல் ஒரு அப்டோமினல் பெயின் இருக்குது, அது எந்த காரணத்தினால கூட இருக்கலாம், பீரியட்ஸ் பெயினாக இருக்கலாம் பெண்களுக்கு, இல்லை உங்களுக்கு அஜீரண கோளாறு காரணமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாங்க. அதுக்கு வந்து ஓமத்தீநீர் ஒரு சிறந்த சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஓமத்தீநீருங்கிறது ஓமத்தை டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் வடித்து எடுத்த ஒரு தண்ணி. அந்த மாதிரி பெயின் அக்யூட்டாக இருக்கும் பொழுது ஒரு 30 ml நார்மல் வாட்டரில் டைல்யூட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வயிற்று வலி நிவர்த்தியாகும். இப்போ திடீர்னு ஒன்று ஒத்துக்காத சாப்பிட்டுட்டோம், டயரியா மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு, உடனே போய் டேப்லெட் வாங்கி போடுறதுக்கு பதிலாக ஏதோ சாப்பிட்டதுனால வந்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு டம்ளர் மோரில் ஒரு ஹாஃப் எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு குடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த டயரியா அரெஸ்ட் ஆகிடும். இதை தாண்டியும் அரெஸ்ட் ஆகலை, தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதிக்காய் மோரில் கலந்து எடுத்துக்கலாம். 2 சிட்டிகை ஜாதிக்காய் மட்டும் எடுத்து மோரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அப்போதைக்கு அந்த டயரியா வந்து நல்லா அரெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டு கொஞ்சமாக பட்டினி இருந்தோம் அப்படின்னா அந்த வயிற் ரோட்டம்ங்கிறது சரியாயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புண் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நாளைக்கு 1 தடவை, 3 நாளைக்கு 1 தடவை உதடோட உள்பகுதிகளில், நாக்கு பகுதிகளில் வாய்ப்புண் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து மாசிக்காய் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதனுடைய பொடி வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தண்ணியில் கலந்து வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த புண் சீக்கிரம் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேர் சாப்பிட்ட உடனே நெஞ்சு கரிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து எது கழிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு ஆன்டாசிட் மாத்திரையை போடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு கருப்பட்டி போட்டு ஒரு டீ மாதிரி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உடனே அந்த நெஞ்சு கரிப்பு சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பெண் குழந்தைகள் அந்த பீரியட்ஸ் ஆகக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து நிறைய பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறதை கேள்விப்படுறோம். ஏன் 35-40 வயது கடந்த பெண்கள் கூட பீரியட்ஸ் பெயின்காக இதை யூஸ் பண்ணுறோம், எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெமன் புதினா போட்டு ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறது. ஸோ நார்மலாக ஒரு 10 சொட்டு லெமன், ஒரு கைப்பிடி புதினா நல்லா அரைச்சி அதில் கலந்து சால்ட் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது அந்த வயிற்று வலிக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். நிறைய பேர் நைட் எந்திரிச்சு உட்காந்து இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும், உடனே ஒரு டேப்லெட் எடுத்து போட்டுட்டு தூங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் அதிமதுரை பொடி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 டம்ளர் பால் காய்ச்சி அதிமதுரை பொடி ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அதில் கலந்து கருப்பட்டியோ நாட்டுச்சக்கரையோ போட்டு குடிச்சிட்டு படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு 1 ஹவரில் நல்ல தூக்கம் வரும். அதிமதுரை பாலுக்கு தூக்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதா இருக்குது. அதே மாதிரி பூச்சிக்கடி, ஏதாவது நம்ம தூங்கிட்டு இருந்திருப்போம், இல்லை எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்திருப்போம், திடீர்னு பார்த்தோம்னா தோலெல்லாம் அரிப்பாயிடும், அங்கங்கே புண்ணு புண்ணாக ஆகிடும், இல்லைனா கண்டு கண்டாக தடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி காணாக்கடின்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கடி ஏதாவது ஒன்று தெரியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டிலேயே வெத்தலை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வெற்றிலையோட காம்பையும் நுனியும் கிள்ளிட்டு வெத்தலையை நல்லா 4-5 பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அருகம் புல் அதில் சேர்த்து ஒரு 5 மிளகு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் விழுது மாதிரி ஆகிடும். அதில் வந்து 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/2 கிளாஸாக அது சுண்டின பிறகு வடிகட்டி அதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 2-3 தடவை நம்ம எடுத்துக்கும் பொழுது, 3 மணி நேரம் இடைவெளியில் எடுக்கும் பொழுது ரத்தத்தில் அந்த பூச்சிக்கடினால் ஏற்பட்ட விஷத்தன்மை மாறும். இதே ஃபுட் பாய்சனில் ஏதாவது இந்த மாதிரி ஆயிருந்தாலும் இந்த கஷாயம் குடிக்கும் பொழுது அதுவும் நமக்கு சீர்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து தலைவலி. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து திடீர்னு வெளியே போயிட்டு வருவோம், ஒரு வெயிலில் போயிட்டு வருவோம், ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வருவோம், இல்லை திடீர்னு சளி பிடிக்கும், இதனால் தலைவலி வரும்பொழுது ஒரு பெயின் கில்லரை தான் போடுறோம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சுக்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தோல் சீவிட்டு நல்லா பொடி பண்ணி அதில் வெந்நீர் கலந்து நம்ம நெற்றி பகுதியும் கண்ணை சுற்றியும் பற்று போட்டுக்கலாம். அதே மாதிரி நெற்றியினுடைய பகுதிகளில் பெருங்காய பற்று போட்டால் பெருங்காயத்தையும் இதே மாதிரி நுணுக்கி வெந்நீரில் குழைச்சி பற்று மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது, ஏதாவது பெயின் கில்லர் போட்டே ஆகணும் அப்படிங்கிறவங்க ரெண்டு மிளகு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பொடியாக பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கருப்பட்டி போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அனால்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி உங்கள் தலைவலியை படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பெயின் கில்லர்ஸ் போடுற அந்த ஹாஃப் அன் ஹவர் வேகத்தில் நமக்கு குறையணும் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு 45 minutes ரெடியூஸ் ஆகும், அவ்வளோதான். பட் இந்த பெயின் கில்லர் போடுறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், லிவர் ப்ராப்ளம் வருது, கிட்னி ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக தடுத்துக்க முடியும். ஸோ தலைவலிக்கு நான் சொன்ன மாதிரி மாத்திரைகள் யூஸ் பண்ணாமல் இப்போ சொன்ன பற்றையும் குடிநீரையும் யூஸ் பண்ணாலே ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து மலக்கட்டு, கான்ஸ்டிபேஷன். காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு மோஷன் போக மாட்டேங்குது, எனக்கு வந்து திடீர்னு நான் பிரெட்டு சாப்பிட்டேன், பிஸ்கெட் சாப்பிட்டேன், ஹோட்டலில் சாப்பிட்டேன், அதனால் எனக்கு வந்து மோஷன் சரியாக போகல, கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் கொஞ்சம் கேஸ் பிரிஞ்சு மோஷன் போனால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை போட்டு ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுருங்க, ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அரை டம்ளராக சுண்ட வச்சு வடிகட்டி தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து அதை ஒரு டீ மாதிரி எடுத்துக்கோங்க. குடித்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes கேஸ் பிரிஞ்சு மோஷன் வந்து நமக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மலக்கட்டு அப்படிங்கிறதுக்காக டெய்லி நீங்கள் வந்து கிரிமாஃபின் இந்த மாதிரியான மெக்னீஷியம் ஜெல்ஸ் எடுத்துக்கிறத காட்டிலும் நம்ம சீரகம் அதே மாதிரி கடுக்காய் பொடி நைட்டில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் கலந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் மலக்கட்டுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும். திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு அவுட்டோர் வெளியே போயிட்டு வந்திருப்போம், எங்கேயாவது ஃபேமிலியோட ட்ரிப் போயிட்டு வந்திருப்போம், அதுக்கப்புறம் ஒரு நீர் கடுப்பு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வரும், உடனே நம்ம டாக்டர்கிட்ட போய் ஒரு 5 days ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறத காட்டிலும் ஒரு 5 days இரவில் இளநீர் வாங்கி வச்சு அதில் ஒரு 10 பனங்கற்கண்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை கலந்து அந்த இளநீரோடு அந்த பனங்கற்கண்டியும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக வந்து உடல் குளிர்ச்சி ஏற்பட்டு அந்த நீர்க்கட்டு நீர்க்கடுப்புங்கிறது சரியாகும், இன்ஃபெக்ஷனும் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்கள், இதே டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தவங்கன்னா வாழைத்தண்டு சாறு எடுத்துக்கலாம், அதுவும் நீர்க்கடுப்புக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள், நம்ம சமைக்கிறதுக்காக வாங்கக்கூடிய மூலிகைகள், நம்ம சில நாட்டு மந்த கடையிலேருந்து எமர்ஜென்சிக்காக நம்ம ஒரு டப்பாவில் வாங்கி வச்சுருக்கக்கூடிய மூலிகைகள், இதெல்லாம் பாட்டி வைத்தியமாக அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் தான். அதனால தான் நம்மளுடைய ஆயுட்காலம் 80-90 வயதுன்னு ஆயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே நம்ம பெயின் கில்லர்ஸ்னு ஓடும் பொழுதும் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் அப்படின்னு நம்ம போகும் பொழுதும் அதிகப்படியான சைடு எஃபெக்ட்ஸுக்கு நம்ம ஆட்கொள்ளப்படுறோம். சின்ன சின்ன விஷயங்கள் அன்றாட நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய உடல்நலக்குறைவுக்கு ஒரு சிறந்த மருந்துகளாக இருக்கும், பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.